இப்போ நாங்கள் பார்க்க போகிற மாவட்டம் அம்பாந்தோட்டை மாவட்டம். அப்போ இருந்து இப்போ மட்டும் இந்த மாவட்டம் வந்து எப்போவுமே ராஜபக்ஷ குடும்பங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாவட்டமாக தான் இருந்து வந்திருக்குது. அடிக்கடி இதில் வெட்டி பெற்று கொண்டே இருக்கணும். இந்த முறை முடிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்த வாக்குகள் அளிக்கப்பட்டது 392,988, கிட்டத்தட்ட 80% வாக்களிப்பு இடம்பெற்றது. அதில் மொட்டு கட்சி பெற்ற வாக்குகள் 280,881, கிட்டத்தட்ட 75% வாக்குகள் அவையலுக்கு விழுந்திருக்குது. அவையலுக்கு கிடைச்ச ஆசனம் 7-5. அதுக்கப்புறம் டெலிஃபோன் கட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு 59,758 வாக்குகள் கிடைச்சி 13% வாக்குகள் அவையலுக்கு கிடைச்சது. அவையலுக்கு கிடைச்ச ஆசனம் 1. அவையலுக்கு பக்கத்திலேயே இருக்கணும் திசை காட்டி சாதிக்க ஜனபல பேகைய அவையலுக்கு 39,362 வாக்குகள், கிட்டத்தட்ட 8% வாக்குகள் அவையலுக்கு கிடைச்சது. அவையலுக்கும் ஒரு ஆசனம். இதே தான் நாங்கள் எங்கட கணிப்பிலையும் சொல்லியிருந்த நாங்கள் அம்பாந்தோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்கட கணிப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5-1, மொட்டுக்கு 5, டெலிஃபோனுக்கு 1, திசை காட்டி 1 வருமானு சொன்னாங்கள். அதே தான் நடந்திருக்குது பார்த்தீங்களே. இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கழுத்துறை டிஸ்ட்ரிக்ட். கழுத்துறை டிஸ்ட்ரிக்ட் டோட்டல் ஓட்ஸ் விழுந்திருக்கு 746,671, 77% ஓட் பண்ணியிருக்கு. மொட்டு கட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் 448,699 ஓட்ஸ் கிடைச்சிருக்கு. இதில் 8 சீட்ஸ், 64% 8 சீட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு சமகி ஜனபல வேகிய டெலிஃபோன் கட்சி 171,988, 24% கிடைச்சிருக்கு. அவனுங்களுக்கு கிடைச்சிருக்கு 2 சீட், மொட்டுக்கு 8, டெலிஃபோனுக்கு 2. கழுத்துறை டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை மாவட்டத்தின் முடிவுகளை நாங்கள் பார்ப்போம். மொத்தமாக அளிக்கப்பட்ட வாக்குகள் 227,117, 78.62% வாக்களிப்பு இடம்பெற்றிருக்குது. இந்த மாவட்டத்தில் நாங்கள் சொன்னபடி எங்களோட கணிப்பின்படி அப்படியே நடந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கட்சி பெற்ற வாக்குகள் 86,394, 40%. அவைகளுக்கு 2 ஆசனம் கிடைச்சிருக்குது. அதுக்கு பிறகு மொட்டு கட்சி அவைகளுக்கு 68,681, 1 ஆசனம் கிடைச்சிருக்குது. அதுக்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னம் அவைகளுக்கு 39,570, 1 ஆசனம் கிடைச்சிருக்குது. இதைத்தான் நாங்கள் எங்களை கணிப்பில் சொன்ன. நாங்கள் டெலிஃபோனுக்கு 2, மொட்டுக்கு 1, வீட்டுக்கு 1, அதே தான் நடந்திருக்குது. மிச்ச இம்பார்ட்டண்டான இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வா, குருநாகல் டிஸ்ட்ரிக்ட். 1,017,657 ஓட்ஸ் விழுந்திருக்கு, 75% இந்த பயணம். இனி இந்த பயணமும் மொட்டு தான், 649,965 ஓட்ஸ் எடுத்திருக்கு மொட்டு, 11 சீட். டெலிஃபோன் 244,860, 4 சீட். எங்கள் பிரசிக்டனில் நாங்கள் சென்னை மொட்டு 10 சீட்னு சொல்லி இங்கே 11 சீட், டெலிஃபோன் 4 சீட். அநேகமாக எல்லா மாவட்டங்கள்லேயும் மொட்டு கட்சி தான் வெற்றி. ஆனால் அவள் வெளுத்து வாங்கின இன்னொரு மாவட்டத்தை இப்போ பார்க்க போகிறோம், மொனராகல மாவட்டம். மொத்தமாக செலுத்தப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை 391,197, 81% வாக்களிப்பு நடந்திருக்குது இந்த மாவட்டத்தில். மொட்டு கட்சி பெற்ற வாக்குகள் 81% அந்த அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 74% மொட்டு கட்சி, 208,193, 5 ஆசனம் வேலை கிடைக்குது. அதுக்கு பிறகு டெலிஃபோன் 54,147, 19%, இவைகளுக்கு 1 ஆசனம். மொட்டுக்கு 5 ஆசனம், டெலிஃபோனுக்கு 1 ஆசனம். மொனராகல மாவட்டம். நாங்கள் பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வார்டு ரத்னபுர டிஸ்ட்ரிக்ட். 679,103 ஓட்ஸ் விழுந்திருக்கு இந்த பயணம், 77% ஓட்டிங் பெர்சன்டேஜ். இந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் மிச்ச ஓட்ஸ் எடுத்த மொட்டு கட்சி தான், 446,668, 8 சீட்ஸ் எடுத்திருக்கு. டெலிஃபோனுக்கு 3 சீட், 155,759, மொட்டுக்கு 8, டெலிஃபோனுக்கு 3. ஃபோனுக்கு 3, மொட்டுக்கு 8, நல்ல ரைமிங் இல்லையா? லிஸ்டில் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கெகோல் டிஸ்ட்ரிக்ட். டோட்டல் ஓட்ஸ் விழுந்திருக்கு 5,27,754, ஓட்டிங் பர்சன்டேஜ் 77%,
நாங்க பிரசிக்டன் சென்ன மாதிரி அப்படியே வந்திருக்குவா. மொட்டு கட்சி எடுத்திருக்கு 331573 ஏழு சீட். டெலிபோன் கட்சி 131317 ரெண்டு சீட். மொட்டுக்கு 7, டெலிபோனுக்கு 2, மொத்த சீட்ஸ் 9. இது கேகோல் டிஸ்ட்ரிக்ட். நாங்கள் இப்போ சொல்ல போகிறது ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம். கென பேர் சரியாக கெஸ் பண்ணியிருப்பியால் ஓம், கொழும்பு மாவட்டம். கொழும்பு மாவட்டத்தில் இந்த முறை வாக்களிக்கப்பட்டது 1263810, அது கிட்டத்தட்ட 74 வீதம் கண்டியலோ. அதில் கிட்டத்தட்ட 57% வாக்குகள் விழுந்தது மொட்டு கட்சிக்கு. மொட்டு கட்சி பெற்ற மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 674603. அவே கிடைச்ச ஆசனம் 12. நானும் 12 ஆசனம் மொட்டுக்கு கிடைக்குமெண்டு சொன்னேன். அப்போ கிண பேர் நம்பேல கொழும்புல 12 கிடைக்குமெண்டு அப்போவே சொன்னேன். சரியோ. ரெண்டாவது சமகி ஜனபத பேகைய டெலிஃபோன், அதுக்கு 387145 6 ஆசனங்கள். அதுக்கு பிறகு திசைகாட்டி, திசைகாட்டிக்கு 67600 வாக்குகள் 1 ஆசனம். இந்த முறை எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு யூஎன்பிக்கு கொழும்புல 1 சீட் கூட கிடைக்காம போயிருக்குது. நாங்கள் பார்க்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மாத்தலை டிஸ்ட்ரிக்ட். டோட்டல் ஓட்ஸ் கிடைச்சிருக்கு 312576, 77% ஓட் கிடைச்சி. மொட்டு கட்சிக்கு கிடைச்ச 65% ஓட், 188779 ஓட்ஸ், அதில் 4 சீட்ஸ். டெலிஃபோன் கட்சிக்கு 73955 ஒரு சீட். மொட்டுக்கு 4, டெலிஃபோனுக்கு 1. கண்டி மாவட்டத்தின் முடிவுகளைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் 869669, 77% வாக்களிப்பு இடம்பெற்றிருக்குது. கண்டி மாவட்டத்தை பொறுத்த வரையில் போன முறை சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் பேசும் வேட்பாளர்கள் பாராளுமன்றம் போனவை. இந்த முறை அப்படி நடக்குமான்றது இப்போ ஒரு சந்தேகமாக தான் கிடக்குது. ஏனென்று சொன்னால் மொட்டு கட்சி பெற்ற வாக்குகள் அது 477446, கிட்டத்தட்ட 59% வாக்களிப்பு அவைகளுக்கு கிடைச்சிருக்குது. 8 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறோம். சிறுபான்மை வேட்பாளர்கள் போட்டி போடுற டெலிஃபோன் கட்சி, அதுக்கு 4 ஆசனங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்குது. 234523 வாக்குகள். 234523 வாக்குகள். பேசும் மக்கள் பெருமளவில் வாழ்கிற இன்னும் ஒரு மாவட்டம் நுவர்லியா மாவட்டம். நுவர்லியா மாவட்டத்தில் இந்த முறை செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளில் எண்ணிக்கை 465025. 80% வாக்களிப்பு நடந்திருக்குது நுவர்லியா மாவட்டத்தில். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் அப்படி நடக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இவர்களுக்கு மொட்டு கட்சிக்கு கிடைச்ச மொத்த வாக்குகள் 230389, பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் 5. மொட்டு கட்சிக்கு 5 ஆசனம். டெலிஃபோன் கட்சி இந்த முறை 132008 வாக்குகள் அவைலுக்கு கிடைச்சது 3.